சென்னையில் சிம் ஸ்வாப் முறையில் நடைபெற்ற மோசடி தொடர்பாக சிம் கார்டு நிறுவன மண்டல அதிகாரியிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்த உள்ளனர். சென்னையில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிம் ஸ்வாப் முறையில் நூதன மோசடி செய்த வடமாநில கும்பல் மருத்துவமனை வங்கி கணக்கில் இருந்து 25 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்தது. இது தொடர்பாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ரோகன் ராகேஷ்குமார் சிங், சயந்தன் முகர்ஜி, ராகுல் ராய் ஆகிய 4 பேரையும் கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் கும்பலின் தலைவனாக சதீஷ் என்பவரை பிடிக்க உத்தரப்பிரதேசம் விரைந்துள்ளனர். மேலும் இந்த மோசடி தொடர்பாக சிம் கார்டு மண்டல அதிகாரியிடம் விசாரணை நடத்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முடிவு செய்துள்ளனா்.